Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனலில் லோட்டஸ் ஹெர்பலோட சன்ஸ்கிரீன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சன்ஸ்கிரீன் இல்லாமல் வெளியே போகாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஹெர்பல் சேஃப் சன் யூவி ஸ்க்ரீன் மேட் ஜெல் அல்ட்ரா ஸ்மூத்திங் மேட் லுக் ஆயில் கண்ட்ரோல் அப்படின்னு ரெண்டு போட்டிருக்கு. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா எஸ்பிஎஃப் 50, இது பார்த்திங்கன்னா எஸ்பிஎஃப் 40 அப்படின்னு நிறையதில் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நார்மல் டு ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணுறது. இதில் PA++ இருக்குது அண்ட் யூவிஏவும் இருக்குது. இது ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வருது. இது வந்து ஒரு 100 கிராம் பேக். இதில் ரேட் பார்த்திங்கன்னா 450. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பேக் 250 கிராம்லேயும் வருது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 350 அந்த மாதிரி வரும். இந்த பேக்கிங்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எப்படி இதோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாமே இதில் இங்கே போட்டிருக்கு பின்னாடி. இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வர எல்லா சன் டேமேஜ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது. லைக் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டேன், சன்பர்ன், அப்புறம் ப்ரீமெச்சூர் ஏஜிங் அண்ட் ஸ்கின் கேன்சர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாதனால சன்னை ரொம்ப ஃபேஸ் பண்ணுறதுனால வர ப்ராப்ளம்ஸ். இது எல்லாத்துலேருந்துமே நம்மளை பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஹெர்பல் சன்ஸ்கிரீன் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சன்ஸ்கிரீன் பார்த்திங்கன்னா ஒரு பிரைட் ஆரேஞ்ச் கலர் டியூப்பில் நமக்கு வருது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடியான பேக்கிங்கும் கூட நீட்டாக இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் கேப்போடு இருக்குது. ஸோ இதை நம்ம ஈஸியாக எங்கே வேணால் கேரி பண்ணிட்டு போகலாம். லீக்கேஜும் நமக்கு வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ இது ஒரு ட்ராவல் ஃப்ரீ பேக்கும் கூட. இதில் ஆடாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் தான். இப்போ நம்ம கீ இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர் ஷெட்நட் எக்ஸ்ட்ராக்ட், இதில் பார்த்திங்கன்னா யூவி ப்ரொடெக்டர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்மூத்திங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் காம்ஃபேரி எக்ஸ்ட்ராக்ட், இதில் பார்த்திங்கன்னா சீபம் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இது ஈவனாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நெக் ஆர்ம்ஸ் அப்படி இருக்க எக்ஸ்போஸ் ஸ்பாட்லையும் இதை அப்ளை பண்ணலாம். அண்ட் சன்னுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி தான் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் இது ஜெல் ஃபார்ம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து கூட ஒரு ஜெல்லோட ஒரு ஒயிட் பேஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இதில் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைல்டான ஸ்மெல் தான் இருக்கும். இப்போ இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். இது உங்களுக்கு எவ்வளோ ஷைனியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ண உடனே உங்கள் ஸ்கின்னில் வந்து லைட்டாக நீங்கள் ஒரு மசாஜ் கொடுத்தோன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து இது அப்சர்வ் ஆகிடும். ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு எந்த ஒரு ஒயிட் இது மாதிரியும் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டே போட்டிருந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் ஜெல் லுக் அது கொடுக்கும். இந்த ப்ராடக்டில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் லுக் கொடுக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்கப்புக்கு நீங்கள் பேஸாக கூட யூஸ் பண்ணலாம். நார்மலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மேலே ஃபவுண்டேஷன் போட்டு நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் க்ரீஸி. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை போட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி வெள்ளை அடித்தாலோ இல்லை உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவோ இல்லை ஃபேஸில் வந்து ரொம்ப ஹெவியாகவோ இருக்காது. நீங்கள் மசாஜ் பண்ண உடனே அது வந்து இதுவாகிடும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. அண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் கிடையாது. அதுவும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா குயிக்லி அப்சர்வ் ஆகிடும். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிலை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். ஆயிலி ஸ்கின்க்கு நான் மார்க்கெட்லேயே நம்பர் 1 ப்ராடக்ட் சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா அது வந்து லோட்டஸ் தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆயிலி ஸ்கின்க்கு. ஏன்னா இது ஆயிலை வந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணும் இங்கே போட்டிருக்க மாதிரி. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பினேஷன் ஸ்கின்க்கு மெயினாக இந்த டீ ஜோன் ஏரியாவில் அவங்களுக்கு வந்து நிறைய ஆயில் செக்ரிகேஷன் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கும் அது இது வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது ஆயிலை. இப்போ இந்த ப்ராடக்டோட ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ட்ராபேக்ஸாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாரபன் இருக்குது. பாரபன் இதில் கண்டெய்னர் இருக்குது. இதோட பாரபன் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடையாது. பாரபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸில் ஷாம்பு தான் அப்படி எல்லாத்துலையும் இருக்கிறது தான் பாரபன். ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ட்ராபேக் கிடையாது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை ஸ்கின்க்கான ஒரு சன்ஸ்கிரீன் கிடையாது. அண்ட் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட. இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ நேரம் உங்களுக்கு லாங் லாஸ்ட் ஆகாது. இப்போ நீங்கள் நார்மலாக காலேஜ்க்கோ இல்லை ஒர்க்குக்கோ நீங்கள் ஸ்கூலுக்கோ போகிறீங்கன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் போட்டு போகலாம். பட் நீங்கள் சன்னில் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆக போகிறீங்க, ரொம்ப நேரம் சன்னில் இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை திருப்பி வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எந்த ரீஅப்பியர் பண்ணணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். இல்லாட்டி இது அவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து லாங் லாஸ்ட் ஆகாது. சன்ஸ்கிரீனை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்தேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இந்த ப்ராடக்டோட ஆன்லைன் ரேட்டிங் நம்ம பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ப்ராடக்டோட ரேட்டிங் 4.2, ரொம்பவே ஒரு நல்ல ரேட்டிங் தான்.
அமேசானில் இதோட ரேட்டிங் 4.2, இதுவும் ஒரு நல்ல ரேட்டிங் தான். நைக்காலில் இதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.4, இதுவும் ரொம்ப நல்ல ரேட்டிங் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்